அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அகிலத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அடுத்த வருடம் 55,000 ரூபாயாக அதிகரிக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் எதிர்காலம் கருதியே அனைத்து கட்சிகளும் நேற்று ஒன்றிணைந்துள்ளோம். அடுத்த வருடத்தில் அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனவு 25,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளது. அத்துடன் அவர்களுக்கான அடிப்படை சம்பளம் 55,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சஜித்தோ அணுரவோ மீள கட்டியெழுப்பவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் முதல் அனைத்து அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்படும் என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதற்கமைய செப்டம்பர் மாத கொடுப்பனவுடன் அக்டோபர் மாதம் முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையின் நகல்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு, திரைசேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் ஆகியவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அமையவுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது முதல் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருந்துகள், பாடசாலை பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கான வட் வரியை நீக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தங்காலையில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் அங்குரார்ப்பண பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் 55,000 மெட்ரிக் டன் அடிக்கட்டு பசளை உரம் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறைந்த விடயத்தை விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டத்துடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே உர இருப்பு கிடைத்துள்ளதாகவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 2 பயிர்ச்செய்கை காலங்களுக்கு தேவையான அடிக்கட்டு பசளை உரங்கள் இந்த பருவத்திலிருந்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக பாரிய திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதுடன் இது தொடர்பாக ஏற்கனவே விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக நாம் செயற்பட்டு வருவதோடு இந்த நாட்டின் சமூக சந்தை பொருளாதார அமைப்பை உருவாக்குவோம். அதேபோன்று இந்த சமூக சந்தை பொருளாதார அமைப்பின் கீழ் சகலரும் சமத்துவமாக வாழும் பொருளாதாரத்தை உருவாக்குவோம். கைத்தொழில், தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் கைத்தொழில்களை மேம்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் இந்நாட்டில் பாரிய பொருளாதார மாற்றமும் உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் நேற்று காலை கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பத்திரமுலை அங்குரோகொட அருப்பிட்டிய 10வது லேன் பகுதியில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று காலை முச்சக்கர வண்டி பழுதுபாக்கம் நிலையத்திற்கு அருகே குறித்த நபர் கழுத்தறுத்து கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் 45 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி எனவும் அவர் தொடர்பில் வேறு தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தனமல்வில பாடசாலை மாணவி வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட ஹம்பாந்தொட்டி பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்தியர் சிறுமியை குற்றவியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் கைது செய்யப்பட்ட சட்ட வைத்தியர் ஹம்பாந்தொட்டி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் 3,00,000 ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 21 பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சம்பவத்தை மூடி மறைத்த குற்றச்சாட்டில் மாணவி கல்வி கற்கும் பாடசாலை அதிபர் உட்பட 4 ஆசிரியர்கள் முன்னதாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு கண்டி பிரதான வீதியில் இரண்டு கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டதில் 7 பேர் காயமடைந்துள்ளதாக கேகாலி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் கேகாலி மொலக்குட பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த காரின் சாரதி வாகனம் செலுத்தி கொண்டிருந்த போது உறங்கமையினால் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கேகாலி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காரில் பயணம் செய்தவர்களுள் 3 பேர் கண்டி பிலிமத்தலாவு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள், மற்ற 4 பேரும் கொழும்பு கழனி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடான காலநிலை காரணமாக டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய நிலைமையுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 34,906 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் 14,248 பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இந்த ஆண்டின் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு நிலையில் டெங்கு நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். யாழில் நெஞ்சு வலியால் இருவர் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய தவராசா ரகுமா தேவா என்ற நபர் பணிக்கு சென்ற நிலையில் நெஞ்சு வலி ஏற்பட்டதால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று காலை கூலி பணிக்காக சென்றிருந்த நிலையில் நெஞ்சு வலி ஏற்பட்டதன் காரணமாக 11 மணியளவில் வீடு திரும்பியுள்ளார். இதனையடுத்து அவர் மூச்சுவிட சிரமப்பட்ட நிலையில் 12-15 மணிகளவில் கோப்பாய் வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவரது சடல மீதான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடான காலநிலை காரணமாக இன்று வரை தொடரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறித்த பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நிலவும் மழையுடான வானிலை காரணமாக ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் ரத்தனபுரி எலப்பாத்த பகுதிகளில் உள்ள வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாயம் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கையும், காலி கேகாலி மாத்திரை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே அந்த பகுதி மக்கள் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மன்னாக்கண்டல் பகுதியில் மாட்டு காவலுக்காக அமைக்கப்பட்ட கொட்டிலிலிருந்து இவ்வாறு சடலம் நேற்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 28 வயதுடைய கந்தையா மோகனதாஸ் எனும் ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதன்போது உயிரிழந்த நபர் மாட்டு காவலுக்காக சென்றவர் எனவும், குறித்த காவல் கொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை அவர் உயிரிழந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பொத்துளத்தில் ஏற்பட்ட மினி சூறாவளியால் 145 குடும்பங்களைச் சேர்ந்து 636 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் கடவிநேர அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சமீப நாட்களாக நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை அடுத்து பொத்துளத்தில் நேற்று முன்தினம் இரவு 10:30 மணிகளவில் திடீரென இடியுடன் கடும் மழை பெய்தது. மினி சூறாவளி காற்றும் வீசியுள்ளது. இடியுடன் கூடிய கடும் மழை காரணமாக பொத்துளத்தில் அனைத்து பகுதிகளின் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது.
இவ்வாறு கடும் மழையுடான மினி சுவராவளி காற்றினால் புத்தளம் மாவட்டத்தில் 7 பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 26 கிராம சேவக பிரிவுகளில் வசித்து வரும் 145 குடும்பங்களைச் சேர்ந்த 636 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் ஆராய்ச்சி கட்டவ புத்தளம், முந்தல், கற்பிட்டி, வண்ணாத்தவில்ல, சிலாபம், மகாவர்க ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட 26 கிராம சேவ பிரிவுகளில் வாழும் மக்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கையை நேற்று நள்ளிரவு முதல் தற்காலிகமாக நிறுத்துவதாக கிராம உத்தியோகஸ்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிராம உத்தியோகஸ்தர்கள் தேர்தல் உத்தியோகஸ்தர் என்பதால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் நோக்கில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அதன் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார்.